கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளில் நான் நிற்கிறோம் எல்லா தொகுதிகளில் வேட்பாளரை நாங்கள் இன்டர்வியூ வச்சு அது மூலமாக ஸ்க்ருட்டினைஸ் பண்ணி ஒரு பட்டியலை வெளியிடுறதுக்கு ஆனால் காலம் நேரம் தேவைப்படுது அந்த அடிப்படையில் ஒரு தொகுதியில் யார் வர வேண்டும் என்கிறது காலதாமதம் ஆகுது இப்பொழுதுன்னு இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் எல்லா தேர்தலையும் லேட்டாக தான் வரும் வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாள் தான் வரும் அப்போ இது வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ தானே தவிர மற்றபடி இது வந்து எலெக்ஷனில் யார் போட்டியிட போகிறதுக்கான ஒரு கேள்வியோ அல்லது வேட்பாளர் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு புரிதல்குள்ளே போக வேண்டாம் நான் நினைக்கிறேன் சரிங்களா அதாவது இன்னைக்கு மும்முனை போட்டியா தான் இருக்குது களம் இந்த மும்முனை போட்டியில திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு களத்தை இங்கே பார்க்க முடிஞ்சது இப்பவே இந்த களத்தை இதை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது உங்க திமுக கூட்டணியுடைய அஜெண்டா என்னவா இருக்கு மேடம் பொதுவா இந்திய மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னா எப்பொழுதும் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்றதான் ஆதரிப்பாங்க வாக்களிப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா என்றுதான் நிறைற்ற இந்த முறை அந்த அடிப்படையில் மோடி அல்லது பிஜேபி கூட்டணியை வீழ்த்துவதற்கு பலமான கூட்டணியாக இந்தியா கூட்டணி சரிங்களா அப்போ இதுதான் எதிர்க்கக்கூடிய எந்த வேலையுமே கிடையாது இந்த பிஜேபி பிஜேபி வீழ்த்த முடியாது என்பதை அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பாக்கெட்ல இருந்துகிட்டு பிஜேபி நான் வீழ்த்திடுவேன் இங்க ரெண்டு மூணு சீட்டு வரதுக்கான முயற்சிகள் தானே தவிர கொள்கை ரீதியாக பிஜேபி இந்தியா முழுக்க ஒரு சரிவை ஏற்படுத்துறதுக்கான எந்த விதமான ஒரு வியூகமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இது கொள்கை கூட்டணி இது இயற்கை கூட்டணி இது சமூக நீதி ஆதரிக்கின்ற கூட்டணி காங்கிரஸ் கட்சி பரிணாமலிச்சு அடைந்திருக்கிறது ஒரு காலத்தில் தீவிர தேசியம் பேசிய காங்கிரஸ் இன்று மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது ஒரு காலத்தில் தீவிர திராவிடம் பேசிய திமுக இன்று இந்திய ஒன்றிய தினுடைய நல்வாழ்வு குறித்து பேசுகிறது அப்போ இரண்டு கட்சிகளும் பரிணாமலட்சி அடைஞ்சிருக்கின்றன ஒரு கோர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் எக்ட் ஆகிறாங்க ரெண்டு பேருமே அதுதான் இந்த இரண்டு பரிணாம பரிணாமலட்சியை நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் இது கொள்கை நான் பதிவு பண்ணுறேங்க நான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு கல்வியை மாநிலப்பட்டியலில் கொண்டு வந்ததற்கு தலைவர் ராகுல் காந்தி ஒப்புதல் அளித்து விட்டார் ரெண்டாவது இவங்க பேசும்போது என்ன பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த நீட்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த நீட்டுக்கு மாநிலங்களுக்கு விளக்களிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மூலமா கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலமா வர நீட்டில் அது கட்டாயமாக்கப்பட்டது அதற்கு வாக்களித்தது அதிமுக தான் அப்போ நாங்க மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய கட்சியாக உருவாகி இருக்கிறோம் நாங்க ஆனா உங்களுக்கு பிஜேபி அப்படி இல்லையா மாநிலங்களை விழுங்கக்கூடிய கட்சியாக தானே இருக்குது மாநில கட்சி என்ன மாநிலம் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க போட்டி வந்து அவர்களுக்கு வந்து கண்டிப்பா கடுமையான போட்டியா நாங்க தான் இருக்கோம் அப்படின்றாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கும் வெளிப்படையாக பேசணும்னா களத்துல திமுக அதிமுக தான் அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிறது என்னோட பார்வையில் பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னைக்கு லெட்டர் பேட் கட்சி தான் சரிங்களா பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது இங்கே அந்த அடிப்படையில் இது மூன்றாவது அணி என்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைங்க கலைஞர் சொல்ற மாதிரி மூன்றாவது அணி என்பது மூன்றாவது கண் போல தான் அது சரிங்களா அதனால இங்கே பிஜேபிக்கான எந்த ஸ்பேஸுமே இல்லை அதிமுக திமுக கூட்டணிக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் போட்டி அப்போ அகில இந்திய அளவில் உங்களுக்கு பிஜேபி சீட்டு வராமல் தடுக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டில் காம்படிஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தான் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வைத்து பார்த்தோம்னா இங்கே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேனா டிஎம்கே வந்து மாநிலங்கள் அப்படின்னு வரும்பொழுது மாநிலத்தில் எந்தெந்த இடத்துல அவங்கள அவங்களுடைய டிஃபென்ஸ் கேமில் அவங்க வச்சுருக்காங்க சில பாயிண்ட்ஸை இப்போ முதலமைச்சர் என்ன பேசுகிறார் பாஜக எதிர்ப்பை வைக்கிறார் அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வீக்கரான ஒரு எதிரியை வந்து அவங்க தனக்கு முன்னாடி நிறுத்திக்கிறாங்க அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறாங்க இல்லையா அப்படி இல்லையே நீங்கள் அதுதான் முதல்ல சொன்னேன் நான் முதல்ல இந்த இந்தியா கூட்டணி பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறது சரிங்களா வெறும் நம்ம மாநில அளவில் மட்டும் பார்க்காம இந்திய அளவில் இந்திய ஒன்றியத்தினுடைய நல்வாழ்வை நோக்கி இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது எங்களுடைய பொது எதிரியாக பிஜேபி தான் இருக்கிறது அதிமுக கிரவுண்டு லெவலில் அமைப்பு ரீதியான எதிரியாக தானே இருக்கிறது அதை சரி செஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் லாங் டேர்ம் எனிமையாக இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பார்வையில் பார்க்கணும்னா பிஜேபி தான் எதிர்த்தாகணும் ஏன்னா டெல்லிக்கான தேர்தல் இது தமிழ்நாடு தேர்தல் அல்லது டெல்லியில் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றதை நிறைட்டிவா இருக்கும் பொழுது அப்படித்தான் பார்க்க முடியுது நாம அதனால இதுல முதலமைச்சர் பேசக்கூடிய கருத்துக்கள் அது அப்படி தான் பார்க்கறேன் நான் இல்லை டெல்லி அளவில் எடுத்துக்கிட்டோம்னாலே இந்தியா அளவில் காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பங்கு அவங்க களத்தில் முன்வைக்கிற வாதங்களுக்கும் இந்தியா கூட்டணியை கட்டி நிறுத்த வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கிறது நிச்சயம் காங்கிரஸுடைய ரோல் என்னன்ற ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப அந்த இடத்துல எழுந்துக்கிட்டே இருக்கு நிச்சயமாக காங்கிரஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ரோல் பண்ணுது இந்த இந்தியா கூட்டணி ஃபெசிலிட்டி பண்ணுற ரோல் பண்றாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிஜேபி வாங்கின ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலான வாக்கு சதவீதம் என்ன முப்பத்தெட்டு பர்சன்ட் அப்போ மீதி அறுபத்திரெண்டு பர்சன்ட் மக்கள் மக்கள் இந்தியாவில் பிஜேபியை விரும்பாதவங்க இருக்கிறாங்களே இந்த அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையில் தான் இந்தியா கூட்டணி ஈடுபட்டு இருக்கிறது அப்போது அறுபத்தி ரெண்டு பெருசாக முப்பத்தெட்டு பெருசானால் ரெண்டாவது படிக்கிற குழந்தை கூட தெரியும் அறுபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு தான் பெரிய நம்பர்னு இந்த நம்பரை ரியலைஸ் பண்ணுறதுக்கு சாத்தியமாக்குவதற்கான முயற்சிகள் தான் இந்தியா கூட்டணி அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா வட இந்தியாவிலும் கூட இன்றைக்கு சுச்சுவேஷன் மாறி இருக்கிறது கிரவுண்ட் மாறி இருக்கிறது இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் கிரவுண்ட் மாறி இருக்கிறது அறுபத்தி மூணு சீட்டு போன முறை பாஜக ஜெயிச்சாங்க பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு அறுபத்தி மூணு வருமா அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு அதில் பத்தஞ்சு சீட்டில் பதிமூணு சீட்டு குறைந்தாலும் கூட அது இந்தியா கூட்டணி வெற்றி தான் அது அப்போ சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் உத்தரப்பிரதேசம் சேர்ந்திருப்பது எப்படி திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் அது அதே மாதிரி பீகார்லேயே உங்களுக்கு ஆர்ஜேடியும் காங்கிரஸ் சேர்ந்திருப்பது அது ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் அது உங்களுக்கு ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஏன் குஜராத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வாங்கின பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் காங்கிரஸ் வாங்கின பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இது ரெண்டும் கூட்டினீங்கன்னா நாற்பது பர்சன்ட் வருது பிஜேபி வாங்கினது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்போது இந்த வட இந்திய மாநிலங்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன் சேர்ந்ததனுடைய ஈக்குவேஷன் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஆம் ஆத்மி அடிப்படையிலே காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஊழலுக்கு எதிரான இந்தியாவுக்கு மூலமாக உருவான கட்சி அப்போ காங்கிரஸினுடைய பாரம்பரிய ஜனநாயக மதசார்பற்ற வாக்குகளை உடைத்தது ஆம் ஆத்மி இன்னைக்கு அந்த கட்சி கூட்டணியில் இருக்குது அப்போது தொண்ணூறுகளில் இருந்த காங்கிரசினுடைய யானை பலம் திருப்பி இந்தியா கூட்டணி கிடைத்திருக்கிறது அப்போ பிஜேபி எங்கே வைக்க முடியும் தூக்கி நாம இந்த இடத்துல முப்பத்தெட்டு பர்சன்ட் திருப்பி வருமான பெரிய கேள்வி இருக்கலாம் அவங்களுக்கு ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு ரெண்டாவது அவங்க நிறைய எல்லாம் முடிச்சாச்சு ராமர்கள் கட்டியாச்சு இப்போ யூசிசி கொண்டு வந்து உத்தரகாந்தில் டெமோ பார்த்துருக்காங்க சிஏ எல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படாது மேடம் சிஏஏ வந்து வெஸ்ட் பெங்கால் அசாம் அந்த பில்ட் முடிஞ்சிருச்சு சிஏஏ மற்ற இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்லை அதனால் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி தேர்தல் பிஜேபி அடுத்த முறை ஆட்சிக்கு வராது என்பது தெளிவாக இருக்கிறது